ஆவக்காய்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது, ஆந்திரா தான். அங்கே ஆந்திரா பச்சடினா ரொம்ப ஃபேமஸ். அங்கே 25 வருஷமா இருந்ததுனால வருஷா வருஷம் ஃப்ரெண்ட்ஸோடு போய் வாங்கி போடாமையே இருந்ததில்லை. அதை எப்படி போடுறதுன்னு அந்த ஊர் மெத்தடு படி சொல்கிறேன். காரம் அவள் கூட யூஸ் பண்ணுவா, நான் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க. 5 மாங்காய் இந்த சைஸுக்கு எடுத்துட்டுருக்கேன். அதை இங்கே மார்க்கெட்லேயே வெட்டி கொடுப்பா. இந்த மாதிரி அது ரொம்ப பெருசும் இல்லாத ரொம்ப சின்னதும் இல்லாத நான் வெட்டி வாங்கிட்டு இருக்கேன். நம்ம சொல்ற மாதிரி வெட்டி கொடுப்பா. அதை வந்து ஒரு வெள்ளை துணியால நன்னா ஈர துணியால நன்னா தொடச்சுடணும். தொடச்சுட்டு காய போட்டுடணும், நன்னா ஃபேன் கீழே ஆற போட்டுடணும். அது நன்னா ஆறின உடனே இந்த மாதிரி கொட்டையும் எடுத்துட்டு உள்ள ஒரு லேயர் இருக்கும் உள்ள, அதையும் எடுத்துட்டு நன்னா தொடச்சு ஒரு ஏனத்துல எடுத்து வச்சுக்கணும். மாங்காயை நன்னா தொடச்சி வச்சுன்றதை ஒரு ஏனத்தில் எடுத்து வச்சுக்கணும். 5 மாங்காய்க்கு உண்டான சாமான் என்னன்னு இப்போ பார்க்கலாம். 5 மாங்காய்க்கு கடுகு பொடி 100 கிராம், மிளகாப்பொடி ரெட் சில்லி பவுடர் 100 கிராம். நான் எப்போதும் 3 மேங்கோஸ் தான் எடுத்துப்பேன். 3 மேங்கோஸ் பொடி அங்கேருந்து வாங்கினது, இல்லைன்னா இங்கே என்ன கடையில் கிடைக்கிறதோ அந்த பொடியை எடுத்துக்கலாம். உப்பு இதுவும் 100 கிராம். எல்லாம் ஒரே கடையிலேயே நீங்கள் கேட்டேன்னா வா கொடுத்துடுவா, கரெக்டான அளவு. எல்லாம் மூணுமே ஒரே அளவு தான். கடுகு பொடி, மிளகாப்பொடி, உப்பு எல்லாமே 100 கிராம். 5 மாங்காய்க்கு 1 டேபிள் ஸ்பூன் மெந்தையும் அதை க்ளீன் பண்ணி நல்லா தொடச்சி வச்சுக்கணும். நல்லெண்ணெய் 200 மில்லிலிட்டர் எடுத்துக்கணும். இதை எல்லாத்தையும் ஒரு ஏனத்தில் போட்டுக்கணும். ரெட் சில்லி பவுடர், உப்பு, கடுகு பொடி, மெந்தையும் நல்லெண்ணெய் 200 மில்லிலிட்டர், அதையும் இதுலேயே ஊற்றி நன்னா எல்லாத்தையும் நன்னா கலந்துக்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நன்னா இந்த நல்லெண்ணையும் ஊற்றி எல்லாமா அந்த மிளகாப்பொடி, கடுகு பொடி, உப்பு எல்லாம் நல்லா கலக்கிற மாதிரி ஒத்தா மாதிரி கலக்கணும். நல்லா எல்லாம் கலந்துட்டு வைக்கணும். இதில் நான் இப்போ வெந்தயம் மட்டும் போட்டிருக்கேன். சில பேர் கொண்டக்கடலை போடுவா. கொண்டக்கடலை போட்டேன்னா சீக்கிரம் வீணாக போய்டுறதுன்னு இப்போ நான் போடுறதில்ல, அவாவா இஷ்டம். அப்படி கொண்டக்கடலை போடுறதா இருந்தால் தூசியெல்லாம் எடுத்துட்டு வெயிலில் வச்சுட்டு போடணும். பூண்டு பிடிச்சவா ஒரு 10 பூண்டு பல்ல தோலை உரிச்சுட்டு இதில் போட்டுக்கலாம். இப்போ ஒரு ஏனத்தில் மாங்காயை கொஞ்சோண்டு போட்டுண்டு அந்த மிளகாப்பொடி கடுகு பொடி கலந்து வச்சதை இதில் போட்டு நன்னா கொஞ்சம் கூட இந்த மாங்காயோட வெள்ளை கலரோ மஞ்சள் இதுவோ தெரியாத எல்லாத்துலேயும் படுற மாதிரி கலக்கணும் நன்னா. இதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் ஒரு கை மாங்காய், ஒரு கை அந்த மிளகாப்பொடி அப்படி போட்டு போட்டு கலந்து வைக்கணும். எல்லாத்தையும் கலந்து எந்த ஏனத்தில் நம்ம ஊறுகாய் போட்டு வைக்க போகிறோமோ, அதாவது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைக்கணும். இப்போ நான் இந்த பாத்திரத்தில் போட்டுக்க போகிறேன், அதில் எடுத்து போட்டுன்ட்டு. இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாங்காயும் ஒரு கை மாங்காய், ஒரு கை அந்த மிளகாய் விழுது, மிளகாப்பொடி விழுது போட்டு கலந்து ஏனத்தில் எடுத்து வச்சுக்கணும். எல்லாத்துலேயும் இந்த ஏனத்தில் தான் நம்ம இருக்க போகிறது. அதனால் அந்த ஏனத்தில் போடுற ஏனத்தில் எல்லாத்தையுமா கலந்து வச்சுன்ட்டேன். இந்த மாதிரி கலந்து வச்சுக்கணும். இதை நன்னா ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுடணும். 3 நாள் வரைக்கும் அது திறந்து பார்க்கக்கூடாது. 3வது நாள் குளிச்சுட்டு தான் எந்த ஊருக்காக போட்டாலும் திறக்கணும், இல்லைன்னா அது வீணாக போயிடும். 3 நாள் கழித்து பார்க்கலாம். 3 நாள் கழித்து இது ஆவக்காய் திறக்கிறேன். நன்னா எண்ணெய் விட்டுன்ட்டுருக்கு. நன்னா கலந்து வைக்கணும் ஒத்தா மாதிரி. உப்பு வேணுமா உரப்பு வேணும்னா துளி வாயில் போட்டுன்னு பார்த்துட்டு மிக்ஸ் போட்டுண்டு மிக்ஸ் பண்ணலாம். கரெக்டாக இருக்க அளவெல்லாம் இது. இதை நன்னா ஒரு பாட்டு இந்த மாதிரி ஜாடியிலையோ இல்லை ஏட்டை டப்பாலேயோ இல்லை கண்ணாடி ஜாடியிலையோ எடுத்து வைக்கலாம். இது 1 வருஷம்னா 2 வருஷமே நன்னா இருக்கும். இது ஆவக்காய் ஊறுகாயை துளி நெய்யை விட்டுண்டு சாதத்தில் போட்டுண்டு சாப்பிட்டாலே அதோட அமிர்தமே தனி. ஆந்திராவில் ஆவக்காய் சாதம் ரொம்ப ஃபேமஸ். ஆவக்காய் ஊறுகாய் ரெடி. இது தயிர் சாதத்தோடு தொட்டுண்டோன்னா இன்னுமே அமிர்தமாக இருக்கும். ஆவக்காய் ஊறுகாய் ரெடி. நீங்களும் பண்ணி பாருங்க. தயிர் சாதத்தோடு அமிர்தமாக இருக்கும்.